இந்த பேண்டமிக் வந்து நேச்சுரலா இல்லை மேன்மேடான்றது ஒரு பெரிய டிபேட் பாயிண்ட்ருக்கு ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிபி எக்யூப்மெண்ட் வந்து சைனா கொடுக்காட்டி எல்லாம் வாழ முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா பிபி இந்தியா இஸ் மேனுஃபேக்சர் அஃபெக்ட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி ட்ராவல் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி

கெமிக்கல் இன்ஜினியரிங் ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து முடிச்சு வந்தோடனே அப்பாக்கிட்ட அதுதான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணுன்ட்டு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும்னு சொன்னோடனே அப்பாவுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருது இந்த மாதிரி நம்ம பரம்பரையிலே யாருமே ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கலை நீ நான் புதுசாக பண்ண போகிறான்ட்டு பட் அவர் சொன்னார் நீ ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் தான் ஃபேக்ட்ரியை ஓகே எந்த ஏஜில் அது அது ஏஜ் வந்து டுவெண்ட்டி டூ அண்ட் ஆஃப் ஒரு வருஷம் அப்புறம் திருப்பி அப்பா கிட்டே சொன்னேன் இந்த மாதிரி நான் ஆரம்பிக்கணும்ன்ட்டு அப்போ தான் என்னை வந்து மிஸ்டர் ஆர் தியாகராஜன் சேர்மன் ஸ்ரீராம் குரூப் கிட்டே அமுச்சார் ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட் அப்போது போயிட்டு அவர் பார்க்கும்போது அவர் சொன்னார் நான் வந்து இந்த மாதிரி ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கேன் ஹைதராபாடில் இன்னும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்டு நல்லாயிருக்கும்ன்ட்டு ஒரு எஸ்ஸுன்னு சொல்லி அவர் கைடன்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்பா அம்மா பேரோட சாஷன் ஃபார்மசூட்டிகல்ஸு நைன்டீன் செவன்டி சிக்ஸில் ஆரம்பித்தோம் காலேஜ் எப்படி எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது காலேஜ் வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபோரில் நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம் ஃபேமிலியில் இன்ஸ்டெட் ஆஃப் ஓனர் மேனேஜ்டு மேனேஜிங் த ஓனர்ஷிப்பில் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ப்ரொஃபஷ்னல் கிட்ட கொடுத்துட்டு அவங்கள ரன் பண்ணலாம் ஸோ நாங்கள் வந்து வெளில வந்துட்டு வேறு வேறு இன்ட்ரெஸ்ட்டு அவங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாம் பிரதர்ஸை தான் டிசைட் பண்ணோம் அந்த டிசைட் பண்ணும்போது தான் நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோரில் மூணு வெஞ்சர் ஆரம்பித்தேன் ஒன்று காலேஜ் டி நகரில் ஒரு முக்கியமான ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஒரு காலேஜ் இருக்குன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அங்கே ஒரு மூணு ஏக்கரில் சொசைட்டி லேண்ட் வாங்கி வச்சுருந்தாங்க அதில் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கடித்த உடனே அது உடு உற்றக்கூடாதுன்ட்டு ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ்ல சாஷன் ஜெயின் காலேஜ் ஃபார் விமன்ட்டு ஆரம்பித்தோம் அப்பா அம்மா பேரில் அதே டயத்தில் டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து நான் வந்து முடிவு எடுத்து விலங்கி திரும்பி வெளில வரணுன்ட்டு ஒரு முடிவு எடுத்த உடனே நான் அமெரிக்கா போனேன் அமெரிக்காவில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் சொன்னாங்க பைனோட்டி லுக் அட் ஸ்டெம் செல் தெரப்பி ஸோ அவங்க கான்டாக்ட் மூலயமா எல்லாம் பார்த்துட்டு ஒரே நாளில் முடிவு எடுத்துட்டேன் இது வந்து இந்தியாவில் நம்ம சிஸ்டமே ஸ்டெம் செல் பேங்கிங் இல்லை இது நம்ம முதல் முதலியாக கண்டிப்பாக இதை எடுத்துடணும் அப்படி பி த பயனீரிங் எஃபார்ட்டு அது அந்த ஒரு முடிவு தான் இன்றைக்கி இந்த ஸ்டெம் செல் தெரப்பி வந்திருக்கு அதே நாளில் இன்னொரு பெரிய முடிவு எடுத்தேன் அப்போ தான் நான் ஹாலிவுட்டில் இருக்கும்போது ஐ மெட் பேரி ஆஸ்போன் தி ப்ரொடியூசர் ஆஃப் த லார்ட் அரிங்ஸ் அவர் கிட்டே இருக்கும்போது அவர் நாங்கள் கொடுக்குறோம் லாடதரிங்கே ஷார்ட் கொடுக்குறோம் நீங்கள் ஏன் பண்ண மாட்டேன்றீங்கன்ட்டு சொல்லும்போது அந்த உற்சாகத்தோட சரி இங்கே ஒன்று அனிமேஷன் கம்பெனியும் ஆரம்பிச்சிருவோன்ட்டு இந்த மாதிரி ஒரு மூணு ப்ராஜெக்ட் ஒரே டயத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொரோனா நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாேருக்கும் ஒரு ஃபோபியா இருக்குது ஒரு பயம் இருக்குது இப்போது இது இப்படியே போகுமா இல்லை வந்து சப்போஸ் லாக்டவுனில் முடிஞ்சு வெளியே வந்து மக்கள் வந்து என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த வைரஸோடு தான் வாழணுமா அதை வாழ கற்றுக்கணுமா இது ஒரு நல்ல கேள்வி பட் வைரஸோட வாழ் வாழ்ந்து வாழறது தான் கற்றுக்கணும் நம்ம ஜீரோ ஆகிடுறது வெயிட் பண்ண தேவை அதெல்லாம் அதெல்லாம் முடிய முடியாது ஜீரோ ஆவே ஆகாது எயிட்டீன் டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு பேண்டமிக் நடந்தது அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்டீன் நைன்டீன் எயிட்டீன் இஸ் அ வெரி ஃபேமஸ் கேஸ் ஆஃப் என் எக்ஸிமா பீப்புள்வ் லேன் டு லிவ் தட் ஸோ இந்த மாதிரி பேண்டமிக் வர்றது ஒரு கஷ்டம் வர்றது இது வந்து ஒரு சகஜம் பட் இந்த பேண்டமிக்கு வந்து நேச்சுரலாக இல்லை மேன்மேடான்றது ஒரு பெரிய டிபேட் பாயிண்ட்டு இருக்கு ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது என்ன கேட்டிங்கன்னா இட் இஸ் அ மேன்மேடு பேண்டமிக் எந்த கண்ட்ரி பண்ணாங்கன்றது உங்களுக்கே தெரியும் அவங்க தான் எதுக்கு அவங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க எப்போவுமே ஒரு சூப்பர் சூப்பர்மெசி பவர் வந்துடுதுன்னு வச்சுங்க நீங்கள் தான் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுன்றது ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது என்ன என்ன வேணாலும் பண்ணுவோம் நம்ம ஆனால் இன்னொருத்தனை ஜீரோ ஆக்கணும் இப்போ சைனீஸுன்னு இன் சொல்லும் போது நம்ம என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு ஒரு இது வந்துடுது அப்போது என்ன ஆச்சு ஃபுல் வேர்ல்டு ஃபீலிங்ஸை கம்ப்ளீட்லி நெகட்டிவ் அகேன்ஸ்ட் சைனாவாகவும் இது நெகட்டிவ் வந்து பொருளாதாரமாக அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுமா இல்லை ஏன்னா இவங்க மறுபடியும் அவங்க வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ பொருளாதாரம் ஸ்டார்ட் பண்ணலாம் பட் வாங்குறதுக்கு ஆள் இருக்கணுமே இப்போ வாங்கிறது ஒவ்வொரு கண்ட்ரி தான் வாங்குது அந்த கண்ட்ரியே நம்ம வந்து சைனாகிட்டேருந்து வாங்கக்கூடாது செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்கணும் இப்போ ஜப்பான்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஆல்ரெடி எல்லா இண்டஸ்ட்ரி சைனாலேருந்து வெளில வரத்துக்கு என்ன வேணுமோ நாங்கள் இன்சென்டிவ் டூ பில்லியன் டாலர்ஸ் கொடுக்குறோன்ட்டு அனௌன்ஸே பண்ணோம் அந்த காஸ்ட் ஃபுல்லாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் மாதிரி எல்லா கண்ட்ரீஸும் இப்போ வந்து கிட்டேருந்து வாங்கக்கூடாதுன்ட்டு ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாலேயே நம்ம வந்து இதாக நினச்சிட்டு இருந்தோம் பிபிஇ எக்யூப்மெண்ட் வந்து சைனா கொடுக்காட்டி நம்மலாம் வாழ முடியாதுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிபி இண்டியா இஸ் மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் சஃபிஷியன்ட் குவான்டிட்டி வி ஆர் ரெடி டு எக்ஸ்போர்ட் இன் நெக்ஸ்ட் ஒன் மந்த் தி ரெசிலியன்ஸ் பவர் இன் இண்டியா இஸ் வெரி வெரி ஹை தே கம் பேக் குயிக்லி பயப்படுறது தேவையில்லை இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாய்ப்பு எடுத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் கோயின் டு பி பிளண்ட்டி எந்தெந்த இண்டஸ்ட்ரி வந்து அஃபெக்ட் ஆகாமல் க்ரோ ஆகும்னு நினைக்கிறீங்க எந்தெந்த இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க அஃபெக்ட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி ட்ராவல் இண்டஸ்ட்ரி

நம்மளே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்தளவுக்கு நம்மகிட்ட ஃபெசிலிட்டி இருக்குங்களா இந்தியாவில் சைனாவில் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க கம்மி காஸ்ட்னு சொல்லுவோம் அது நான் அந்த மாதிரி நம்ம இங்கே உருவாக்க முடியுமா இது ஒரு நம்மளா ஒரு கற்பனை பண்ணுறது சைனா வந்து ரொம்ப சீப்புன்ட்டு சீப்பு தான் ஆனால் குவாலிட்டி இருக்குமான்றது கொஞ்சம் பார்க்கணும் ரெண்டாவது நாங்கள் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் லாஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸாக இருக்கும் நாங்களே ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு முடிவு எடுத்தோம் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீன் பெகினிங்கில் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு பெரிய ஃபயர் நடந்து சைனாவில் ஸோ எங்கள் சப்ளை எல்லாம் ரொம்ப இதாகிடுது அப்போவே ஒரு முடிவு எடுத்தோம் இந்தமாரி சைனாலேருந்து வாங்கக்கூடாது நம்மளே டெக்னாலஜி டெவலப் பண்ணணும் எங்கள் ஆர்என்டி டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நாங்களே டெவலப் பண்ணி எல்லா ரா மெட்டீரியலும் ஃபுல்லாக நாங்கள் பண்ண ஆரம்பிச்சு மேக்இன் இண்டியா ஐ சே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரம்

சென்ட்ரல் மினிஸ்ட்ரிக்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவர் ரெண்டு எக்ஸாம்பிள் நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்தாரு இதே வந்து ஒரு அஞ்சு வருஷம் என்ன பார்த்தீங்கன்னா ஐம்பது கண்டெய்னர்லோட வெட்ரிஃபைட் டைல்ஸு சைனாலேருந்து மாதத்துக்கு வரும் இதே மோர்பீலையும் ராஜ்கோட்லேயும் ஃபேக்ட்ரி போட்டுட்டு டுடே இந்தியா இஸ் நாட் இம்போர்ட்டிங் ஈவன் ஒன் கண்டெய்னர் லோட் ஃப்ரம் சைனா இந்தியா நெட் எக்ஸ்போர்டர் கம்ப்ளீட் சைனாவோட பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ஸ் வில் கம் டவுன் பை ஃபிஃப்டி பெர்சன்ட் வந்துடும் இந்த கொரோனா வைரஸில் வந்து என்னென்ன ப்ராக்டிஸ் மக்கள் ஃபாலோ பண்ணும் இந்த ஹைஜின் ப்ராக்டிஸ் ஒன்று ரெண்டாவது வந்து நீங்கள் ஸ்டெம் செல்லில் நிறைய ரிசர்ச் பண்ணி இந்தியாவிலேயே வந்து நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க அந்த டெக்னாலஜி அது ரொம்ப அவசியமாக இப்போது ஃபர்ஸ்ட்டு வந்து வைரஸ் பற்றி பேசிடுவோம் வைரஸ் பற்றி பேசிடுவோம் கன்ஜெக்டிவ் வைட்டஸ்ன்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டுருக்கோம் மட்ராஸை சொல்லுவோம் மட்ராஸை போகணுமா பட் இப்போ அந்த வைரஸ் இருக்கு இல்லை அப்பப்போ வரும் அம்மென்னா வாழ்றது கற்றுக்கணும் அதோடு இருந்தால் அது ஒரு ட்ராப் போடணும் ரெண்டு நாள் போடணும் சரியாயிடும் அதே மாதிரி கொரோனா கூட இதில் பார்த்தீங்கன்னா டெத் ரேட் இஸ் வெரி வெரி லோ ஸோ இது வந்து வாழ்றது கற்றுக்கணும் இது அவ்வளோதான் இது வரும் வந்து எஃபெக்ட் ஆகும் எஃபெக்ட் ஆகி க்யூர் ஆகி வெளில வந்துட வேண்டியது அது திஸ் இஸ் பி திஸ் இல் பிகம் த வெரி வெரி நார்மல் ப்ராக்டிஸ் ப்ளஸ் நம்ம வந்து சோஷியல் ஹேபிட்ஸ் வில் சேஞ்ச் ஸோ மாஸ்க் போடுறது ஒரு ஹேபிட் ஆகிடும் அதே மாதிரி சோஷியல் டிஸ்டன்சிங் ஒரு ஹேபிட் ஆகிடும் ஷேக் அண்ட் பண்ணுறதெல்லாம் நிறுத்திடுவாங்க எல்லாம் நமஸ்தே தான் ஸோ இந்த ஓல்டு கல்ச்சரல் ஹேபிட்ஸ் வந்து திருப்பி வரும் ஸோ விச் இஸ் குட் ஃபார் தி கண்ட்ரி விச் இஸ் குட் ஃபார் அவர் கல்ச்சர் ப்ளஸ் இம்யூன் பூஸ்டிங் இப்போ பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு இம்யூன் பூஸ்டிங்காக நம்ம இந்தியாவில் நம்ம வந்து லாட் ஆஃப் ஸ்பைசஸ்ஸு வேறு லாட் ஆஃப் எல்லாம் நம்ம சேர்த்துருவோம் அதே மாதிரி ஃபாரினர்ஸ் எல்லாம் அதெல்லாம் சேர்க்கறதுனால அவங்க இம்யூன் சிஸ்டம் இஸ் வீக் நம்ம இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால டெத் ரேட் ஆல்சோ லோ ஆயுர்வேதாவில் இம்யூன் சிஸ்டம் பூஸ்டருக்காக தான் ரொம்ப முக்கியத்தை கொடுத்துருக்காங்க சுடு தண்ணி குடிக்கணும் அப்படியே இந்த எல்லாம் கொஞ்சம் கன்காக்ஷன் அப்போ எடுத்துக்கணும் அதே மாதிரி ரஜத்தை பஸ்மா ஸ்வர்ண பஸ்மா ஸ்வர்ண பஸ்மா இஸ் கோல்டு நனோ பார்ட்டிகல்ஸ் தங்க பஸ்மம் சொல்லுங்க தங்க பஸ்மம் தங்க பஸ்மம் சாப்பிட்றது அது நிஜமாக அதாவது ஒரு கட்டுக்கதைன்னு இல்லை இல்லை தங்க பஸ்மம் இஸ்ரியலி வெரி குட் ஃபார் இம்யூன் பூஸ்டர் அதில் என்னாச்சுன்னா இந்த தங்க பஸ்பம் பண்ணுற முறை ஆயுர்வேதாவில் கொடுத்த முறை வந்து லெட் அண்ட் மெர்க்யூரியல் வந்து இது பண்ணோம் யூஸ் பண்ணோன்ட்டு அவங்க ஐடியா என்ன நேனோ பார்ட்டிகல்ஸ் பண்ணணும் பட் நேனோ பார்ட்டிகல்ஸ் எப்படி பண்ணணும் எப்படி மெஷர் பண்ணணுன்றது அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை அவங்க நேனோ பார்ட்டிகல்ஸ் பண்ணுறதுக்காக இந்த லெட் அண்ட் மெர்க்யூரியல் சேர்த்தாங்க இந்த லெட் அண்ட் மெர்க்குரிய போய் ஒரு டாக்சிக்காக மாறிடுது அதனால என்னாச்சு தங்க பஸ்பம் சாப்பிட்ருந்தாங்க पंड्रेड टू हड्ड्रेड टू हंड्रेड इय्स मे किंग साइय वर्ष मेरा सासा लाइफ पाती फार्ट टू फार्टिफ् मेफ एक्सपेंडेंसीचि लैस राजा फिफ्टी सिक्स की मेल पाँ इन लाइफ एक्पंडी एसानू सेवेंटी सेवेंटी फैसिंग बट इफ़र बसमा मेड वित्न टेक्नजी आफ नानो टेक्नजी वाट वी प्रिंग

டோட்டலாகவே ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டியில் வந்து அதில் செத்துருவாங்க தவிர கேன்சரோடு சாக மாட்டோம் அதே நாங்கள் வந்து ஆயுர்வேதாவில் கோல் நான பார்ட்டிகல்ஸ் ஸ்வர்ண தங்க பஸ்மம் வித்தவுட் ஆல்கஹால் வித்தவுட் கெமிக்கல்ஸ் வித்தவுட் எனி டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் கொடுத்துட்டு ஆயிரம் பேஷண்ட்டு ஸ்டேஜ் தேர்ட் மெட்டாஸ்டாட்டிக் சைடில் கூட கியூர் ஆகிட்டு வந்திருக்காங்க அந்த டோட்டல் ட்ரீட்மெண்ட் காஸ்ட் இஸ் ஒன் லேக் எயிட் தௌசண்ட் ருபீஸ் அவ்வளோதான் அவ்வளோதான் ஒன் இயர் ஓகே இது எந்த ஒரு வியாதி முன்னாடி ஜென்ரலாக எடுக்கலாமா ஒரு ஜென்ரலாக கூட இருக்கலாம் இட்ஸ் லைக் ப்ரொஃபிலாக்டிக் டெய்லி பத்து எம்எல் டெய்லி பஸ்மா லிக்விடை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் நல்ல இது வந்து ஏன் வராதுன்னு சொல்கிறோம் உங்கள் இம்யூன் சிஸ்டம் நல்ல பூஸ்ட் ஆகிடும் இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆனோடனே உங்களுக்கு வந்து அட்டாக் கம்மியாகும் இட்ஸ் நத்திங் எல்ஸ் பட் பூஸ்டிங் யுவர் இம்யூன் சிஸ்டம் இப்போ ஆஃப்ல எல்லாரும் சொல்கிறது நான் பிளாஸ்மா டொனேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பிளாஸ்மாவை நம்மளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுமா நீங்கள் ஸ்டெம் செல் தெரப்பி நிறையா இருக்கீங்க ஸ்டெம் செல் பேங்கிங் பண்ணுறீங்க அது நம்மளே நம்ம ஸ்டெம் செல்லில் பேங்க் பண்ணுறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அதை எடுத்து நம்ம க்யூர் பண்ணலாமா அது இப்போ நாங்கள் ஆரம்பிச்சுருக்கோம் ஸ்டெம் செல் பேங்கிங்கன்ட்டு இப்போது குழந்தை பிறந்த உடனே தொப்பல் கொடியிலேருந்து ரத்தத்தை எடுத்துகிட்டு நாங்கள் எங்கள் ப்ராசஸிங் லேபில் எடுத்து வந்துட்டு அதை ப்ராசஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறோம் ஸ்டெம் செல்லில் செப்பரேட் பண்ணும்போது பிளாஸ்மா வரும் இப்போ அந்த பிளாஸ்மா வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படியே வேஸ்ட் ஆகுது டிஷ்யூ இருக்குது டிஷ்யூலேருந்து கூட மீசன்ஸ் கேமல் செல்ஸ் எடுப்போம் இந்த ஸ்டெம் செல்ஸு நீங்கள் சேமித்து வச்சா வருங்காலத்தில் யாருக்காவது எந்த வியாதி வந்தாலும் அது வந்து இது யூஸ் பண்ணலாம் அதனால்தான் நாங்கள் கம்யூனிட்டி பேங்கிங்குன்னு எடுத்து வந்துருவோம் யார் யார் பேங்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குள்ளே ஃப்ரீயாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் ஜாஸ்தி நடக்காத காரணம் என்ன ஸ்டெம் செல் பேங்கிங் மேட்சிங் செல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது மேட்சிங் செல்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் வெளிநாட்டில் தான் எடுத்துன்னு வரணும் இந்தியாவில் பேங்கே இல்லை இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இண்டியா வி ஹவ் டன் அ ஸ்டெம் செல் பேங்க் ஆஃப் டூ லேக் டோ டோனர்ஸ் ஸோ திஸ் பிகாஸ் திஸ் கேன் சர்வ் தி என்டையர் கண்ட்ரி இதே மாதிரி இந்த ஸ்டெம் செல்லை வச்சு ஒரு கேஸ் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி கேஸ் இப்போ வந்து முன்ன ரொம்ப கம்மி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்தில் நாலஞ்சு கேஸ் செம்சரில் எடுத்துகிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க தேலசீமியா தேலசீமியா இஸ் எ நோன் பிளட் ப்ராப்ளம் ஒரு சைல்டுக்குன்னு அடுத்த சைல்டுக்கும் தானாலே வரும் மூணாவது சைல்டுக்கும் வரும் ஸோ அப்போது வந்து ப்ரிவென்ஷனுக்காக ரெண்டாவது சைல்டே போக மாட்டாங்க ஒரு பேரண்ட் வந்து செகண்ட் சைல்டும் வந்துடுது இப்போ எப்படி இல்லை ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு இந்த மாதிரி தேலசீமியா இருக்கும்போது டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணாங்க இன்னொரு சைல்டு போவான்ட்டு செகண்ட் சைல்டு வந்து வித்தவுட் தேலசிமியா கேஸ் இருக்கும்போது அந்த கார்டு பிளடை எடுத்து இவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த அந்த பொண்ணை இப்போ க்யூர் ஆகிட்டு தான் ஸோ பர்டிகுலர்லி ஃபார் பிளட் கேன்சர் வி ஹவ் சீன் மோர் தென் எயிட்டி பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் அண்ட் இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் பிளட் கேன்சர் இட் கேன் பி ட்ரீட்டிங் லாட் ஆஃப் அதர் கேன்சர்ஸ் டு ஓகே ஸோ டெக்னாலஜி இஸ் வெரி டெவலப்பிங் அண்ட் பிளாஸ்மா நீங்கள் சொல்கிறது பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் பிளாஸ்மா தெரப்பி ஃபார் கொரோனான்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால அஃபெக்டட் பே அஃபெக்டட் பர்சன் யார் குவாரண்டைன்லேருந்து வந்திருக்கானோ அவன் பிளட்டை எடுத்துகிட்டு பிளாஸ்மா எடுத்துகிட்டு யார் எஃபெக்டட் பேஷண்ட் இருக்கானோ அவங்ககிட்ட கொடுத்தா பிகாஸ் திஸ் பிளட் எஸ் ஆல்ரெடி ஸ்டாட் நோய் ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடுது ஒரு இந்த நீங்கள் சொல்கிறீங்களே வேக்சின் கொடுக்கணுன்ட்டு வேக்சின் கொடுக்குறது வேற என்ன வேக்சின் வந்து ஆக்சுவலி கொரோனா வைரஸை ஸ்மால் குவான்டிட்டிலாம் இன்ஜெக்ட் பண்ணி நம்ம பாடியை ட்ரெயின் பண்ணி ஆன்டிபாடி எப்படி டெவலப் பண்ணோன்றது தான் கற்றுக் கொடுக்குறது தான் வேக்சின் இதே மாதிரி பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்லையே மீசன் கேமல் செல்ஸ் இப்போ கூட ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு பார்ட்டி வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்து தேவ் அப்ளை டு யூஸ் ஸ்டெம் செல் இன் லங்ஸ் இட் செல் பிகாஸ் தே திங்க் தட் இஸ் ஏ பல்மனரி ப்ராப்ளம் இப்போ பில்கேட்ஸ் வந்து இந்த கொரோனாக்கா வேக்சின் தயாரிக்க பெரிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி இந்தியாவில் கண்டினியூஸாக வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது இந்த மாதிரி இதுல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப ஃபோக்கஸ் இருக்குது பட் நம்ம ஃபோக்கஸ் வந்து இட் இஸ் நாட் டு தி பேசிக் ரிசர்ச் We are still at a upper level where we are, uh, we are, you know, duplicating or copying some of the patents and then trying to. We are big in generics. We are not in basic science. This is where I am putting all my efforts. I am mm -hmm. sure in the next three years, we'll be able to launch a nanotechnology-based Ayurveda product with scientific evidence as the first drug in the world. Okay. I am very focused. அண்ட் பர்டிகுலர்லி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மவுத் கேன்சர் மவுத் அண்ட் நெக் கேன்சர் இஸ் வெரி பிக் பர்டிகுலர்லி இந்த டொபாக்கோ சூவிங் ஹேபிட் இதனால் இருக்கிற ப்ராப்ளம்ஸு இது ஒரு வழி கண்டியே போ கண்டுபிடிக்கணுன்றது ஒரு வெறியில் தான் நான் வந்து ஐ எம் கோட் டு ஸ்பெண்ட் எ லாட் ஆஃப் மணி இன் மை ரிசர்ச் ஆன் திஸ் லைக் டென் இயர்ஸ் பேக் நான் நேனோ டெக்னாலஜியில் போட்டு எப்படி ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு வெற்றி கண்டுபிடிச்சிருக்கோமோ அதே மாதிரி ஐ ஐம் ஷூர் இன் த்ரீ இயர்ஸ் will be able to find an answer for the mouth cancer. future no. youngsters technology Technology focus panna I call it as sustainable innovation. Mm. Any innovation you do, you cannot affect the nature. That's so true. it has to be nature friendly. Mm. What you take from the nature, you should be able to give more to the nature. Oh, okay. so, if that is that is, that is, that is, that is your intention.

இயற்கை இயற்கையோடு பாதிக்காமல் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும் ட்ராவல் வில் ரெடியூஸ் அப்போ என்ன ஜூம் மீட்டிங்ஸ் டிஜிட்டல் மீடியா ஆல் தட் வில் இனாமலி இன்க்ரீஸ் ஆகும் பொல்யூஷன் கம்மியாகிடும் அதே மாதிரி பாரம்பரிய சக்திகள்லாம் உணவுகள்லாம் நல்ல டெவலப் ஆகும் இந்தியா வில் டேக் த லீட் இன் தட் பிகாஸ் வி ஹேவ் ஏன்ஷியன்ட் நாலெஜ் விச் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அது வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸோடு எடுத்து வந்தால் இப்போ உதாரணமாக சொல்கிறதா ஒரு ஒரு கம்பெனி அஸ்வகந்தா அஸ்வகந்தா அஸ்வகந்தாவை சயின்டிஃபிக் எவிடென்ஸோட லாஸ்ட் டூ இயர்ஸ் மேலே லான்ச் பண்ணியிருக்கான் நார்த்லேருந்து டுடேஸ் டூஇ ரெவன்யூ ஃபோர் ஹண்ட்ரட் இது தானே இன்க்ரீஸ் ஆகும் பாடி ஃபீல் ஃபீல் பெட்டர்

யோகா இண்டஸ்ட்ரி வில் பிகம் த பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆல்சோ நம்ம தப்பான கருத்து கொண்டு நினச்சி இருக்கோம் நம்ம இந்தியா வந்து புவர் கண்ட்ரி புவர் கண்ட்ரி நம்மகிட்ட என்னென்னு இதே நானூறு வருஷம் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரிச்சஸ் கண்ட்ரி கண்ட்ரி ஜிடிபிளும் ஜிடிபிலையும் வைசாலேயும் வீட்டுலேயும் யாருமே பூட்டே போட மாட்டாங்க ஏன்னா திருட்டே இருக்காது இந்த முந்நூறு நானூறு வருஷத்தில் நம்ம முகல்ஸும் இங்கிலீஷ்காரங்க நம்மள எல்லாம் எப்படி எப்படி கொள்ளாடிக்கணும் இது கரப்ஷன் பண்ணணுன்றதெல்லாம் கற்றுக் கொடுத்துறாங்க இப்போ நோவியர் கம்மிங் அவுட் ஆஃப் இட் சோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் ரொம்ப தேங்க்யூ வணக்கம்